வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரயில்வே துறையிலேருந்து ஒரு புதிய வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போது வெளியிட்ருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கான காலி படனங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மூவாயிரத்தி முந்நூறுக்கு மேற்பட்ட காலி படையினே கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு எல்லாமே அடுத்த மாதம் நாலாம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் முழுக்க முழுக்க உங்கள் மார்க்கை வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா கேண்டடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க எந்த விதமான எழுத்து தேர்வு எதுவுமே கிடையாது இந்த வேலைவாய்ப்புக்கு முப்பத்தெட்டு மாற்றை சேர்ந்த ஆண் பெண்கள்னு சொல்லி அனைவருமே நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த அறிவிப்பில் என்னென்ன விதமான கேட்டகிரியில் எவ்வளோ வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இதுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னை டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பார்க்க பெல் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்க செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் மேலும் நீங்கள் இன்னும் நம்ம டெலகாங் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அதுக்கான லிங்க் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம டெய்லியும் அப்டேட் பண்ணுற ஜாப் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதான் அந்த வேலைவாய்ப்புக்கான ஆஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த அறிவிப்பு எங்கேருந்து நம்ம இந்தியன் ரயில்வேஸ் கீழே இருந்து வெஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க மொத்தம் இந்த அறிவிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொண்ணூற்றி காலி படைன்னு கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யூனிட் வாரியாகவும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பிரித்து கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வாரியாக வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்டிங்கில் எவ்வளோ எவ்வளோ வேகன்ஸி இருக்குது என்ன யூனிட்ல இருக்குது என்ன ட்ரேடில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் அதையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த வேலாய்ப்புக்கு மினிமம் நீங்கள் பதினஞ்சு வயசுலேருந்து மேக்சிமம் இருபத்தி நாலு வயசுக்குள்ளே இருக்கங்க விண்ணப்பிச்சிக்கலாம் அது போக நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஃபைவ் இயர்ஸ் கொடுப்பாங்க ஓபியாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு த்ரீ இயர்ஸ் கொடுப்பாங்க இது இப்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சனல் டிசபிலிட்டி பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா டென் இயர்ஸ் கொடுப்பாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி அந்த மாதிரி வச்சிருக்கீங்கன்னா கூட வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்சேஷன் எல்லாமே கொடுப்பாங்க ஒன்ஸ் இதை டீட்டெயிலாக நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் ஆயிருந்தால் போதும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் உங்ககிட்ட மார்க் இருக்கும் இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் தான் இது போது வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் லெபரட்டரி டெக்னிஷியன் இந்த கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படிலாம் பைத்தாலஜி ரேடியாலஜி இந்த கேட்டகரிங்க அப்ளை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ப்ளஸ் டூ கண்டிப்பாக முடிச்சிருந்தேன் அதில் ஃபிசிக்ஸு மேக்ஸு பாட்டனி இந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் ப்ளஸ் டூவில் அப்படி முடிச்சிருந்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா மீதி போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக அப்ளை பண்ணிக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க நீங்கள் ஒன்றுமே பயப்பட வேண்டாம் எந்த ஒரு எக்ஸாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோ எக்ஸாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமே உங்களுக்கு கிடையாது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க்கை வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ண போகிறாங்க இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா மெரிட் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மார்க் ஆவரேஜ் பண்ணி தான் கொடுப்பாங்க டென்த்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் என்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்களோ அதில் மார்க்கை பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்கள வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் குவாலிஃபை பண்ணுவாங்க நீங்கள் அது போக வந்து பார்த்திங்கன்னா லேப் டெக்னீஷியன் பைத்தாலஜி ரேடியாலஜி ட்ரேடுக்கு அப்ளை பண்ணிணீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க பேசிக்காக வந்து பார்த்திங்கனா அதை பற்றி தெரிஞ்சுருக்குன்னு பார்த்தீங்களா அந்த ட்ரேட் டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணுவாங்க மீது கேண்டிடேட்ல வந்து பார்த்திங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு எடுத்துகிட்டிங்கன்னா நார்மல் ஜென்ரல் ஓபிசி கேட்டகிரியில் இருக்கவங்களுக்கு ஒரு நூற்றி நாற்பத்தோருவா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது தவிர்த்து மீதி இருக்க கேட்டகிரியில் இருக்கவங்களாம் நாற்பத்தோருவா வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணால் மட்டும் போதும் ஒன்ஸ் இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் நீங்கள் ஃபோட்டோ சிக்னேச்சர்லாம் என்ன கேப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க ஒன்ஸ் இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இந்த வெப் அட்ரெஸ்லாம் இங்கே இருக்குது இதுக்கான லிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனை ப்ரொவைட் பண்ணுற நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களே கொடுத்துருக்காங்க டென்த்து மார்க்ஷீட்டு அதுக்கப்புறம் வந்து டுவெல்த்து நீங்க இருந்தீங்க சப்போஸ் அந்த மெடிக்கல் லெபாரெட்டரி டெக்னீஷன்க்கு அப்ளை பண்றதா இருந்தால் நீங்கள் டுவெல்த்து கொடுக்கணும் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து போதும் பிளஸ் உங்க கம்யூனிட்டி அதுக்கப்புறம் நீங்கள் பி டபுள்யூ டி கேண்டிடேட் தான் பி டபிள்யூடி அப்படி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஐடிஆர் ரெண்டு கோர்ஸ் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை கொடுத்துக்கலாம் இல்லைன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க வேண்டாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது ஒன்ச இந்த டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணிட்டு ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இதை பற்றி உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்